பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எந்த நிலைமையில இருக்கிற என்ன திரும்பவும் அண்ணன்கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க சார். சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். நீங்க இப்ப எங்களை விட்டா கூட போதும் சார். நாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சுப்போம் சார். என் மச்சா மட்டும் வந்துட்டாருன்னா அவரும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் எங்க போக விடாம பண்ணிடுவார் சார். ஐயா, எங்க மேல மனசு இறங்கி இந்த ஒரு உதவி பண்ணுங்கய்யா, உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகுது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நினைச்சா எங்களை வெளியில அனுப்ப முடியும். கொஞ்சம் எங்களை பத்தியும் யோசிங்க சார். நீங்க எல்லாருமே உங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. உங்க ஊர் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் போன் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் நான் உங்களை ரிலீஸ் பண்ணிருப்பேன். ஆனா உங்களை பத்தி அவர்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே நீங்க எந்த தப்பும் செய்யலன்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அப்போ உங்களை கைது பண்ண விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம என் தங்கச்சியும் என் தங்கச்சி குடும்பத்தையும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்ட்டு உங்க அண்ணன் தாமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உள்ளூர் போலீஸ்லாம் உங்களை தேடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நான் உங்களை வெளியில விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஊர் இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை கேட்டா நான் என்ன பதில் சொல்ற சொல்லுங்க. என் கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லட்டுமா? இங்க பாருங்க, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்க ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணம் சரியா இருந்தா கூட சட்டப்படி உங்களை நான் வெளியே போக அனுமதிக்கவே முடியாது. இன்ஸ்பெக்டரும் துளசியோட அண்ணனும் வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட பேசிக்கங்க. போங்க சார். அது போங்கம்மா. சொல்லிட்டாரு சரி சார். சார், அந்த ஃப்ராடுங்க அந்த இவனுங்க அந்த 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 திவாகர் அந்த பொம்பளை பத்தி அவங்களை பத்தி தெரிஞ்சுதா சார்? ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம் சின்ராஸ். தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் அவங்களோட போட்டோஸும் டீட்டெயில்ஸும் அமிச்சாச்சு. ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வரைக்கும் உருப்படியா எந்த தகவலும் கிடைக்கல. விடக்கூடாது சார், ரொம்ப தப்பு சார், ரொம்ப தப்பு. எத்தனை பேரோட பணம் சார், எத்தனை பேரோட உழைப்பு சார், எத்தனை பேரோட கனவு சார். சார், இப்போ நான் நேரடியாக பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது சார். பாவம் சார், தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் சார். அதோட சொத்து போயிடுச்சு, அதோட பணம் போயிடுச்சு, அதெல்லாம் பரவாயில்ல சார், அதெல்லாம் சம்பாரிச்சிக்கலாம் சார். பேர் போயிடுச்சு சார், ஊரில் கெட்ட பேர் ஆயிடுச்சா சார். கெட்டது பண்ணுறவங்களாம் நல்ல பேர், நல்லது பண்ணுறவங்களாம் கெட்ட பேர். அது எப்படி சார், இது என்ன நியாயம் சார்? இந்த மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க சார். விடக்கூடாது சார், இவ்வளோ கூட்டமாக கூடாது சார். ஆனால் அதுக்கெலாம் முடியவே இல்லையா சார்? சின்ராசு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. போலீஸ் அவங்க கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கும்பலை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கடுமையாக தண்டனையை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதிரி புதுசு புதுசாக கும்பல் முளைச்சிட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் இவனுங்களாம் எப்படி தப்பு செய்கிறதுன்னு யோசிக்கிறத விட அந்த தப்புலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறத பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறாங்க. மாட்ட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவானுங்க. அப்போ இருக்குது அவங்களுக்கு. தப்பா எடுத்துக்காதுங்க சார். அவனுங்களா எப்போ சார் மாட்டுறது? அதுக்குள்ளே எத்தனை பேர் சார் சாவாங்க? எத்தனை ஏழைங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க சார். சார், இது வெறும் மக்களை குறை சொல்லி பிரச்சனை கிடையாது சார். இவனுங்களாம் தப்பிக்கிறாங்கன்னா அது காரணம் சில அதிகாரிங்க, அரசாங்கம் மட்டும்தான் சார். சார், வெளிநாட்டெலாம் கேள்விப்பட்டிருக்கேன் சார், தப்பு செஞ்சாங்கன்னா கல்லால் அடிச்சு கொண்டுருவாங்களாம். அப்போ தான் பயம் இருக்கும் சார், திருப்பி அந்த தப்பை செய்வானுங்களா? ஆனால் இங்கே பாருங்க, 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி, எத்தனை கோடிங்கன்னு தெரில சார். அதெல்லாம் எத்தனை சைபர் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். இவ்வளோ பணத்தை ஏமாத்திட்டுங்களா? நேராக குடும்பத்தோடு போய் எங்கள் வெளிநாட்டில் உட்காந்துருவானுங்க சார். ஆனால் அதுவே ஏழை ஒரு டிராக்டர் வாங்கின விவசாயினால் அதோட டியூ கட்ட முடியலன்னா அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி
அவன குடும்பத்தோட நடுத்தெரு கொண்டு வந்துடுவாங்க சார். குடும்பத்தோட தற்கொலை பண்ணி செத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா சார்? சார் நம்ம ஊரோட நிலைமையே தான் சார். எல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்றேன் சார்? தண்டனை சார், தண்டனை கடுமையா இருக்கணும் சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீங்க நல்ல அதிகாரி, ஆனா எல்லாரும் உங்களை மாதிரி இருந்தது கிடையாது. சில நேரங்களில் என்ன தோன்றுமா சார், இவனுங்க எல்லாத்தையும் பிடிச்சி அப்படியே கண்டு நம்ம வெட்டி 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 போட்டுருங்க சார், வெட்டி போட்டுருணும். கரெக்ட் தான் சின்ன சார், உங்களுக்கு இருக்கிற அதே கோபம் தான் என் மனசுக்குள்ளே இருக்கு. என்ன, நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், நீங்கள் யூனிஃபார்ம் போடாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் அந்த யூனிஃபார்ம் இல்லாமல் நானும் உங்களை மாதிரி இருந்தேன்னா உங்களை விட பல மடங்கு கோபம் எனக்கும் வந்திருக்கும். சட்டம் சின்ன சார், இந்த சட்டம், அரசாங்கம், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் தான் ஒரு போலீஸ்காரனை, நல்ல போலீஸ்காரனை வேலை செய்ய விடாமல் தடுக்குது. அது மட்டும் இல்லை சின்ன சார், இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற ஏமாந்து போன அந்த ஏழை ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாயிடுவாங்க அப்படின்னு தான் இந்த ஃப்ராடு கும்பலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அவனுங்க அப்படி நினைக்கிற வரைக்கும் புதுசு புதுசாக இந்த மாதிரி கும்பல் முளைச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏமாந்து போன இந்த ஏழை ஜனங்களாம் அவங்க கோவத்தை காட்ட ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு இருக்கு இவனுங்களுக்கெல்லாம். அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும், வரணும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா தெரியல சார், ஆனா நடந்தா நல்லா இருக்கும் சார். இங்க பாருங்க, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும்.